Hi friends, welcome to Murungai Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான முருங்கை கீரை சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். முருங்கை கீரை சாம்பாருக்கு கொஞ்சமா முருங்கை கீரை இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு முருங்கை கீரை எடுத்துக்கேன். 3/4 கப் தோரம்பருப்பு எடுத்துக்கேன். தோரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோரம்பருப்பு முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ இதல கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கறேன். மஞ்சள் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கறேன். குக்கர்ல ஸ்டீம்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கறேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்ல சட்டி வச்சிருக்கேன். சட்டி நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம் எடுத்துக்கேன். புளியெல்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால வந்து 2 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்துல தான் இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கறேன். இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பழம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலா சாம்பார் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு மிளகாய் தூளைய அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள இந்த சாம்பாருக்கு வந்து ஒரு பொடி ஒன்னு நுணுக்கி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கேன். சோம்பு சேர்த்துட்டு இந்த உரல்ல நல்லா 1 பாதியமா நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டனதுக்கு அப்புறமா கொஞ்சமா பூண்டு எடுத்துக்கேன். பூண்டையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கறேன். இந்த சோம்பும் பூண்டும் நீங்க தட்டிட்டு சாம்பார் செஞ்சு பாருங்க. முருங்கை கீரை சாம்பார் ரொம்பவே நல்ல வாசனையா இருக்கும். இப்போ தட்டனதை எடுத்து வச்சிடுறேன். ரொம்ப நைஸா வேண்டாம், ஓரளவு 1 பாதியமாவே தட்டி எடுத்துக்கறேன். இப்ப சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் தோரம்பருப்பு சேர்த்துக்கறேன். பருப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன். பருப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கீரையை சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கீரையை சேர்த்துடுறேன். கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளாரே கீரை வந்து ஈஸியாக வெந்துடும். அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த கீரையுடைய பச்சை வாசனை போயிட்டு கீரை நல்லா வெந்தது நல்லா வாசனையாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 வரமிளகாய். வரமிளகாய் சேர்த்துட்டு வரமிளகாய் நல்லா வறுபடட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில்
சோம்பும் பூண்டும் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு லேசாக வந்து வறுபடட்டும். இது இதோட கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த தாளிப்பை வந்து சாம்பாரில் சேர்த்துடுறேன். இதுக்கப்புறம் கொதிக்கணும்னு தேவையில்லை, சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், கத்திரிக்காய் பொரியல் இதோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.